வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவுலா யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன கிளிக் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் இருக்கிற ஏஞ்சல்ஸ் புட்டிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பெண்கள் வந்துட்டு இப்போ அக்கேஷனலாக தான் வந்து இந்த சாரீ வேர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த பிளவுஸ் பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம டேஸில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஒசூரில் இருக்கிற ஏஞ்சல்ஸ் புட்டிக். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பெண்களுக்கு அக்கேஷனலாக ஸ்பெஷல் டேஸில் ஃபங்க்ஷன் டேஸில் வந்துட்டு அந்த சாரீ வேர் பண்ணும்போது அழகழகான ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் எல்லாம் அவங்க வேர் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒசூரில் இருக்கிற மெயினாக ஒசூரில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க வந்து இந்த ஏஞ்சல்ஸ் புட்டிக்கை வந்து ரீச் பண்ணால் ஒரு சின்ன டிசைன் பார்த்தாலுமே இந்த டிசைன் நல்லா இல்லை, இல்லை எவ்வளோ கிராண்டாக இருந்தாலும் இந்த டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக போயிடலாம். பட் அந்த ஒரு டிசைனை அவங்க பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஒரு சின்ன டிசைனாக இருந்தாலுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன டிசைன் பண்ணணுமே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி தொடர்ந்து எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் அவங்க இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க கடையில், இல்லை என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் அவங்க கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாகே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும் அவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றியும் பெண்களுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் புட்டிக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிசைன் நமக்கு எவ்வளோ பெரிய கிராண்டாக டிசைனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இது ஒரு பிளவுஸ் டிசைன் தான், இங்கேயும் ஒரு பிளவுஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிசைன்லாம் பண்ணணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்க. கோர்ஸ் பண்ணியிருக்கேன், டிப்ளமோ இன் ஃபேஷன் டெக்னாலஜி. நான் வந்து இங்கே 7 வருஷமாக வந்துட்டு இங்கே கடை வந்து நடத்திட்டுருக்கேன். இங்கே வந்து முக்கியமாக வந்து பிரைடல் ப்ளவுஸ் தான் அதிகமாக தைக்கிறோம். அடுத்தது வந்து பேட்ச் ஒர்க்கு, சிம்பிள் பேட்ச் ஒர்க்கு, போட் நெக்கு. போட் நெக்கில் உங்களுக்கு விதவிதமாக ப்ளவுஸ்லாம் தைக்கிறேங்க. அடுத்தது வந்து சாரீ குச்சு, நார்மல் ப்ளவுசஸ்ஸு, சுடி, அதுக்கப்புறமா இந்த பிரைடல் ஃப்ராக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே தைச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து பிரைடல் ப்ளவுஸு. இது வந்து ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 6000 அபோவ் அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு தரும். சார் இது டிசைன் பேர் என்னன்னு சொல்லுவீங்களா சார்? என்ன மாதிரி டிசைன் சார்? இது ஒவ்வொரு டிசைனுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா சார்? இது என்ன டிசைன் சார்? இது வந்துட்டு மணியில் பண்ணுறதுங்க. முக்கியமாக மணி, ஸ்டோனு, த்ரெட்டு எல்லாமே மிக்சிங்கில் வரக்கூடிய ஒரு பிரைடல் ப்ளவுஸு. இது பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான். இதுவும் அதே சேம் அதே மாதிரி ஜர்தோசி, ஸ்டோன்ஸு, த்ரெட் ஒர்க்கு எல்லாமே யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட சேம் தான் அந்த 6000 அபோவ் அந்த மாதிரி காஸ்ட் வரும். இப்போ பேசிக்காக உங்ககிட்ட ஒரு நார்மலான டிசைன் பண்ணணுன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் உங்ககிட்ட?
பேசிக்கான டிசைன்னா டிசைன்ல வந்து பேட்ச் ஒர்க்கு கேக்குறீங்களா இல்ல இல்ல பேட்ச் ஒர்க்கோட பேசிக்கா சின்னதா ஒரு டிசைன் இந்த மாதிரி கிராண்டா இல்லாம இப்ப நீங்க காட்டுனீங்க இல்லீங்களா இந்த மாதிரி கிராண்டா இல்லாம நார்மலான ஒரு டிசைன்ல சிம்பிளா இருக்கணும்னா பேசிக்கா என்ன பிரைஸ்ல நீங்க பண்ணி கொடுப்பீங்க சார் நார்மல் டிசைன்னா ஒரு சிம்பிள் டிசைன்னா பாருங்க இந்த மாதிரி இது சிம்பிள் டிசைன் இது ஓகே இதோட பிரைஸ் வந்துட்டு இது வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா கோயிலுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எல்லாம் இது யூஸ் பண்ணலாம் ஓகே இதோட பிரைஸ் வந்து ஒரு 2000ல இருந்து 2200 அந்த ரேஞ்சில் பண்ணிக்கலாம் அந்த ரேஞ்சில் பண்ணலாம் ஓகே ஓகே சார் மீடியம் டிசைன் இப்போது சில பேருக்கு வந்து கிராண்டாகவும் வேண்டாம் சிம்பிளாக வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டிசைன் இது கைக்குள்ள பாருங்க லோட்டஸ் வருது நல்லா அழகா லோட்டஸ் வருது அப்புறமா கீழே வந்து ஒரு பார்டரு அது சின்ன சின்னதாக அந்த ஒர்க் வரும் அடுத்தது வந்துட்டு பேக் சைடு ஒரு அதே மாதிரி சின்ன சின்ன லோட்டஸ் தெரியுதுங்களா சின்ன சின்ன லோட்டஸ் சின்ன சின்ன ஒர்க் போட்டோம்னா இது ஒரு மீடியம் ஒர்க்கு இது வந்து ஒரு உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 3200 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஓகே இது வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணல ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கீங்க இது வந்து அன்ஸ்டிச்சுடுங்க ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இன்னும் ஸ்டிச்சுடு பண்ணல இது ஒரு நல்ல பிரைடல் ப்ளவுஸ் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது வந்து ஹேண்டுக்கு டிசைனு ஹேண்டுக்கு இது பாருங்க இது வந்து போட் நெக் மாடல் இது போட் நெக் மாடலு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டீப் நெக்கும் வரும் ஃப்ரண்ட்டில் இது பேக்கில் வந்துட்டு போட் நெக் சரிங்களா ஓகே நல்லா த்ரெட் ஒர்க்கு ஸோ இதெல்லாமே த்ரெட் ஒர்க் இல்லைங்களா இது தைச்சு பார்த்தா தான் இன்னும் நல்லா பிரைட் லுக் அந்த ஃபினிஷிங் வரும்போது தான் நல்லா வரும் ஓகே ஓகே சார் சும்மா சாம்பிளாக காட்டுறேன் ஸோ இப்போ நீங்கள் அந்த மணி காட்டினீங்களே அது இந்த மாதிரி வருமா அங்கே வச்சுருக்கிற மாதிரி மேலே இருக்கிற மாதிரி சேம் டிசைன் தான் அது ஓகே ஓகே அந்த டிசைன் தான் இல்லை ஆமாம் அதே சேம் டிசைன் தான் இன்னும் அந்த க்ரீன் கலர் இந்த சேம் டிசைன் தான் ஓகே ஓகே சார் இன்னொரு ப்ளவுஸ் இருக்கு அதுவும் பார்த்துடலாம் அது என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விங்கி டிசைன்னு சொல்லுவாங்க ஹேண்டில் இதனுடைய காஸ்ட் வந்துட்டு ஒரு 4000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகே நல்லா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் மேரேஜுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன் சரி இப்போ ஒருத்தர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு ஏதாவது இமேஜ் எடுத்துகிட்டு வந்தோ இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோ கேட்டாங்கன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணி கொடுக்கலாமா சார் கண்டிப்பாக பண்ணி வாட்ஸ்அப் நெட்டில் எந்த டிசைன் இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அந்த நெட்டில் இருக்கிற டிசைனை விட இன்னும் நல்லா பிரைட்டாகவே நான் பண்ணித்தரேன் ஓகே இன்னும் நல்லா குவாலிட்டியாகவே பண்ணித்தரேன் ஓகே சார் இப்போ வந்து புடவைக்கு குச்சி கட்டுற டிசைன்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் பார்த்துலாமா சார் இது பாருங்க இது வந்து மேஜர் மேரேஜ் சாரீ தான் இது இது வந்து குரோஷா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஓகே குரோஷா ப்ளஸ் பேபி குச்சி ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்கும் இது வந்து ஒரு 700 அந்த மாதிரி ப்ரைஸ் வரும் ஓகே புடவைக்கு குச்சி கட்டுறதுக்கு மட்டும் ஆமாம் ஓகே சார் இப்போ எங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார் இப்போது ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு புடவை வித் ப்ளவுஸ் எல்லாமே உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா எந்த எவ்வளோ ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் அந்த டிசைன் பொறுத்து மாறும் ஆமாம் பேசிக்காக ஒரு கிராண்டான டிசைன்னே வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ சொன்னீங்களே இப்போ காட்டுங்க இந்த ப்ளூ கலர் டிசைனே வச்சுக்கோங்க இந்த ப்ளூ கலர் டிசைன் இந்த ப்ளூ கலர் டிசைனு இந்த மாதிரி டிசைனில் ஒரு புடவையும் குச்சி கட்டி கொடுக்கணும்னா என்ன ப்ரைஸில் பண்ண முடியும் சார் நம்ம நீங்கள் புடவை ப்ளவுஸ் ரெண்டு ரெண்டுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த ஆரி ஒர்க் இல்லைங்க சார் ஆமாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு புடவையும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் காட்டின இந்த புடவை குச்சி கட்டின இந்த மாதிரி டிசைன் பண்ணணுன்னா என்ன ப்ரைஸில் வரும் சார் ஒரு 7000 வரும் சார் 7000 ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு கிராண்டாகவே முடிச்சிடலாம் ஏன்னா ஒரு சில பேர் கல்யாணத்தில் அவசரத்தில் இருப்பாங்க கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு 50,000-60,000 வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் ஸோ நம்ம இப்போ சார் சொன்னார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராண்டான டிசைன் ப்ளஸ் இந்த
இந்த மாதிரி ஒரு குச்சி கட்டுறதுக்கு போடவே நீங்க சார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு எவ்வளவுதான் 7000 சொன்னீங்களா? 7000 நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம மெயின் மோட்டிவ் சார். இன்னும் ஒரு சில குச்சி கட்டின போடுவீங்க டிசைன்ஸ் பார்த்துலாமா சார்? இதுவும் வந்து க்ரோஷா ஒர்க்கு தான், க்ரோஷா ஒர்க்கு ப்ளஸ் ஹேண்ட் ஒர்க்கு கலந்து இருக்கு. ஸ்டோன்ஸு மணி அந்த மாதிரி கலந்த ஒர்க்கு தான். ஆனால் இது ரொம்ப கிராண்டாக நல்லா இருக்கும். ஓகே, இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இது முடிச்சு கொடுக்கலாம் சார். இது வந்து ஒரு மீடியம் டிசைன், இது வந்துட்டு ஒரு 500 அந்த ரேஞ்சில் வரும். நான் ஒசூரில் வந்து 7 வருஷமாக வந்துட்டு இந்த டிசைனிங் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, ப்ளஸ் ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒசூர் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, 100% குவாலிட்டி, 100% ஃபிட்டிங் இருக்கும். நீங்கள் என்ன எந்த மாதிரி நீங்கள் டிசைன் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக நான் வந்து இன் அவுட்ஃபுட் கொடுப்பேன். நீங்கள் கல்யாண ப்ளவுஸு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ப்ளவுஸு நீங்கள் எங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. 100% டைமிங் உங்களுக்கு வந்து சொன்ன டைமுக்கு கிடைக்கும், சொன்ன குவாலிட்டி, சொன்ன ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் வந்து ஒசூர் வந்து 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. அவரே கம்மி ரேட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் அப்படின்னாவே இந்த ப்ளவுஸுக்கு சாரீக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. அவசரத்தில் எந்த இடத்துல கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே நிறைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நார்மலாக வெறிய எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் வேறு இடத்துல கொடுத்தீங்கன்னா 10000 20000 அந்த ரேஞ்சில் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் சார் வந்து சொன்னார், ஒரு டிசைன் அந்த புடவைக்கு குச்சி கட்டுறதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டான டிசைன், இந்த மாதிரி ஒரு கிராண்டான டிசைனில் ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் ஒரு 7000 தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒசூரில் இருக்கிற மக்கள் இல்லை வெளியில் எங்கேயாவது இருக்கிற மக்கள் நீங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சாருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடம் இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேருந்து பாகலூர் போகிற ரோட்டில் தான் இருக்குது. அந்த பிக் பஸார் பக்கத்தில், பிக் பஸார் விட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ அட்ரஸு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் சார் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி டிசைன்ஸ் பெஸ்ட் டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பிகினிங்கில் காட்டிருப்பேன் மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஈஸியாக டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபுல்லாக இந்த வீடியோ சார் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்ததுக்காக சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம், நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க கம்மி ப்ரைஸ் தான், எனக்கு தெரிஞ்சு இது கம்மி ப்ரைஸ் தான் எனக்கு தோணுது, கால் பண்ணாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க சார். இந்த வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார்.